அந்த பெண்ணை வயக்காட்டில் குற்றுயிரும் கொலையுயிருமாக அந்த பெண்ணை கண்டுபிடித்த அம்மாவும் சகோதரனும் எந்த நிலையில் அந்த பெண் கிடந்தாள், எங்கிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொன்ன பிறகும் நீதிமன்றம் அந்த சாட்சியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை, காவல்துறையும் ஏற்றுக்கொள்ளலை. மருத்துவமனையில் அந்த பெண்ணினுடைய உடலை பலமுறை பலமுறை சுத்தம் செய்த பிறகு தடயம் எங்கிருந்து கிடைக்கும்? உத்தரப்பிரதேச போலீஸ் கும்பல் பாலியல் வல்லுறவு என்பதை அவர்கள் இணைக்க மறுத்தார்கள். முதல்ல சம்பவம் நடந்த உடனே அவங்க அம்மா அப்பா சகோதரன் போய் புகார் கொடுக்க போகும் போதே காவல்துறை அவர்களை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தி புகாரை வாங்க மறுத்து அனுப்பிவிடுகிறது. இந்த தீர்ப்பை பற்றி ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா ஆணாதிக்க சனாதன முடைநாற்றம் வீசுகிற தீர்ப்புன்னு தான் சொல்லணும். தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் ஒரு தலித் இளம் பெண்ணை இந்த அளவுக்கு குரூரமாக கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்து அவள் சாவதற்கும் காரணமாக இருந்தார்கள். எல்லா சட்டமும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் பொது, அதனால் உத்தரப்பிரதேசம் மட்டும் இந்த சட்டங்களுக்கு விதிவிலக்கா? எஸ்சி எஸ்டி வன்கொடுமை அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அவசர அவசரமாக காவல்துறை கொண்டு வந்து பெற்றோருக்கு கூட தகவல் சொல்லாமல் எரிக்கிறது, தகனம் செய்கிறது அந்த பிணத்தை. அப்ப வந்து சாட்சியத்தை அழித்து விட வேண்டும்ங்கிற வேகத்தை தவிர வேற என்ன இருந்திருக்க முடியும்? ஐபிசியும் சிஆர்பிசியும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இருக்கும் போதே இப்படி நீங்க தலைகீழா உங்களால தீர்ப்பு சொல்ல முடியும், எதையுமே கணக்குல எடுத்துக்காம நீங்க வந்து சட்டத்தை பிரயோகிக்க முடியும்னு சொன்னா அப்போ இந்துத்துவ ராஷ்டிரம் வந்தால் என்ன ஆகும்னு தெரில. சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய உழைப்பாளி மக்கள், அதே போல தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், பெண்கள், இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த வர்ணாசிர தர்மம்ங்கிறதுல உள்ள வந்துருது. அதை ரொம்ப பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க. பாரம்பரியம்ங்கிற பேரில், பாரதம்ங்கிற பேரில், பழமைங்கிற பேரில் ஒரு சாதிய சனாதன முறையை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு தான் அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் தெரிய வருது. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றம் அதனுடைய நீதிபதி ஒருவர் ஹாத்ரஸ்ங்கிற இடத்துல 2020 செப்டம்பரில் ஒரு 19 வயதான தலித் இளம்பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார். கொடுமை நடந்தபோது எந்த அளவுக்கு கொந்தளித்தோமோ அதை விட அதிகமாக இந்த தீர்ப்பு வந்த பிறகு கொந்தளிக்க வேண்டி இருக்கிறது. இந்த தீர்ப்பை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஆணாதிக்க சனாதன முடைநாற்றம் வீசுகிற தீர்ப்புன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய குழு இந்த தீர்ப்பை பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய விமர்சன அறிக்கையில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன. மிக பொருத்தமான வரிகள் அப்படிங்கிற முறையில் தான் பார்க்கணும். 2019 செப்டம்பர் 14 சம்பவம் நடக்கிறது. 29 அந்த பெண் இறந்து போகிறாள். இந்த 15 நாட்களில் 3 முறை தன்னுடைய வாக்குமூலத்தை அளித்திருக்கிறாள். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே உத்தரப்பிரதேச போலீஸ் கும்பல் பாலியல் வல்லுறவு என்பதை அவர்கள் இணைக்க மறுத்தார்கள். முதல்ல சம்பவம் நடந்த உடனே அவங்க அம்மா அப்பா சகோதரன் போய் புகார் கொடுக்க போகும்போதே காவல்துறை அவர்களை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தி புகாரை வாங்க மறுத்து அனுப்பிவிடுகிறது. 8 நாள் கழித்து தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. 8 நாள் கழித்து தான் மருத்துவ பரிசோதனை நடக்கிறது. இது வந்து சட்டம் தெரிந்த அல்லது சட்டம் தெரியாதவர்களுக்கு கூட குறைந்தபட்ச நாலெட்ஜுங்கிறது இருக்கும். அந்த பெண்ணினுடைய துணிமணிகளை எல்லாம் துவைத்த பிறகு மருத்துவமனையில் அந்த பெண்ணினுடைய உடலை பலமுறை பலமுறை சுத்தம் செய்த பிறகு தடயம் எங்கேருந்து கிடைக்கும், ஆதாரம் எங்கேருந்து கிடைக்கும்? அப்போ தடயவியல் துறைக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், அந்த ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்ட பெண், அதாவது பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் என்ன சொல்கிறாருங்கிறதுக்கு வந்து கூடுதல் அழுத்தம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி 3வது முறையாக வாக்குமூலம் கொடுத்து 1 வார காலத்தில் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் 3வது முறை கொடுத்த வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக வந்து அவங்க கருத முடியும். எனவே மரண வாக்குமூலத்திற்கு கூடுதல் அழுத்தம் இருக்கிறது என்பதற்கு இதுக்கு முன்னால் பல தீர்ப்புகள் இருக்குது. நிர்பயா வழக்கிலையும் கூட இது வந்து கொலைதான் என்று நிறுவுவதற்கு அந்த பெண்ணினுடைய அந்த மரண வாக்குமூலம் என்பது பயன்படுத்தப்பட்டது. இந்த ஹாத்ரஸ் கேஸில் அது ஏன் பயன்படுத்தப்படலன்னு தெரியலை. அப்போ ஒரு தலித் இளம்பெண், அதுவும் குறிப்பாக தலித்
சமூகத்தினுடைய படிநிலையிலேயே ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய வால்மீகி சமூகம். ஹாத்ரஸில் அவங்க குடும்பம் 4 குடும்பம் தான். உயர் சாதி என்று சொல்லப்படுகிற தாக்கூர் சமூகம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் ஒரு தலித் இளம் பெண்ணை இந்த அளவுக்கு குரூரமாக கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்து அவள் சாவதற்கும் காரணமாக இருந்தார்கள் என்பதில் நியாயம் கிடைப்பதற்காக அந்த குடும்பம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்களாம் நினைக்கலாம் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் நடக்குமா, நாங்கள் விட்டுருவோமா, சட்டம் இல்லையா, இந்த சட்டம் இல்லையா, அந்த சட்டம் இல்லையா அப்படின்லாம். எல்லா சட்டமும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் பொது. அதனால் உத்தரப்பிரதேசம் மட்டும் இந்த சட்டங்களுக்கு விதிவிலக்கா? வல்லுறவு நடந்திருக்கிறது என்று அந்த பெண் சொல்கிறார். அந்த பெண்ணை வயக்காட்டில் குற்றுயிரும் கொலையுயிருமாக அந்த பெண்ணை கண்டுபிடித்த அம்மாவும் சகோதரனும் எந்த நிலையில் அந்த பெண் கிடந்தாள், எங்கிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொன்ன பிறகும் நீதிமன்றம் அந்த சாட்சியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை, காவல்துறையும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்தாலும் நியாயம் கிடைப்பதற்காக ஒரு ஏழை குடும்பம், குறிப்பாக தலித் குடும்பம் நடத்த வேண்டிய போராட்டம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எவ்வளவு தூரம் இருக்கிறதுங்கிறதான். இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்னங்கிறத பார்க்கணும். 2019 NCRB புள்ளி விவரப்படி இந்தியாவில் வந்து SC ST வன்கொடுமை அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிற குற்றங்களில் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் 2வது இடத்தில் இருக்கிறது. இதில் SC ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 95% வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றவாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனை. இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய சமூக அரசியல் சமூக பின்னணி. இப்போ இந்த இதில் பாலியல் வல்லுறவுன்னு எல்லாரும் வந்து சொல்கிறோம், எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, பல அமைப்புகள், வழக்கறிஞர் அமைப்புகள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிரான சதி, சர்வதேச சதிங்கிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசிங்கிற வார்த்தையை கூட முதலமைச்சர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இவர்களை அடையாளம் காண வேண்டும், இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிளப்பி விடுறாங்க. அங்கே தாக்கூர் சமூகம் ஒன்றாக சேர்ந்து, உங்கள் குற்றம் செய்யலை, 4 பேரும் அப்பாவிகள், இவங்க தான் வந்து பொய் கேஸ் கொடுக்குறாங்க, இந்த பொண்ணு தான் வந்து அந்த சந்தீப்ங்கிற குற்றவாளி பின்னாலே, இந்த பொண்ணு தான் பின்னால் போச்சு, இதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய விஷயமா? அதனால் இந்த மாதிரி அந்த பெண்ணையே பழி சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஒருத்தர் பயங்கரமாக என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாரத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தால்தான் இப்படியெல்லாம் பாலியல் வல்லுறவு நடக்காது அப்படிங்கிற போதனைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கித்தான் இந்த சாதிய அமைப்புகள் செய்தனங்கிறதையும் பார்க்கணும். கடைசியில் CRPF வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. 15 நாள் கழிச்சு அந்த பெண் வந்து டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் இறந்ததுக்கு பிறகு அவசர அவசரமாக காவல்துறை கொண்டு வந்து பெற்றோருக்கு கூட தகவல் சொல்லாமல் எரிக்கிறது, தகனம் செய்கிறது அந்த பிணத்தை. அப்போ வந்து சாட்சியத்தை அழித்து விட வேண்டும்ங்கிற வேகத்தை தவிர வேற என்ன இருந்திருக்க முடியும்? அப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து நீதித்துறை விசாரணை வேணும் அல்லது நீதிமன்ற கண்காணிப்பு வேணும் தான் எல்லாரும் கேட்குறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படி தான் கேட்டுச்சு. அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல சென்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, பிருந்தா கராத், CPI-னுடைய தலைவர் ராஜா அவர்கள், இப்படி பல பேர், காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாருமே போய் எங்களுக்கு வந்து நீதி விசாரணைங்கிற முறையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா சிபிஐயிடம் போனால் நியாயம் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் யாருமே கேட்காமல் உத்தரப்பிரதேச மாநில அரசே தாமாக முன்வந்து சிபிஐக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை அனுப்பிச்சிட்டாங்க. அது சிபிஐயை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்களை எல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்க, வாதங்கள் எப்படி இருந்ததுங்கிறத முழுமையான விவரம் நமக்கு கிடைக்கல. ஆனால் குற்றப்பத்திரிகையில் கும்பல் பாலியல் வல்லுறவு, கொலை, SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம், இது எல்லாத்தையும் அவங்க வந்து போட்டிருந்தது உண்மைதான். ஆனால் நீதிபதி வழக்கம் போல தடயவியல் அறிக்கையில் வல்லுறவுன்னு வரல. ஆகவே வல்லுறவு குற்றத்திலிருந்து 4 பேரையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கொலைனா என்ன, கொலை குற்றம் என்ன அப்படின்னு கேள்வி வந்தப்போ அவர் என்ன சொன்னார், இவங்கள்லாம் சேர்ந்து தாக்கினார்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதோடு அந்த பெண் சாகலை, அதுக்கு பிறகும் அந்த பெண் வந்து 15 நாள் உயிரோடு இருந்தார், ஆகவே இது கொலை அல்ல அப்படின்னு ரொம்ப ஒரு விந்தையான காரணத்தை முன் வச்சு கொலை குற்றம் என்பதிலிருந்தும் 4 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு அந்த 4ல ஒரு பையன் இன்னைக்கு ஆயுள் தண்டனை பெற்றிருப்பது என்பது SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவு அந்த அடிப்படையிலும்,
கொலை இல்லாத மரணத்தை விளைவித்தல் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் கீழும் தான் இன்னைக்கு அந்த ஒரு பையனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. இது கூட மேல்முறையீடெல்லாம் போனால் இந்தியாவினுடைய சூழலில் என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா சிபிஐ வந்து மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த வழக்கு விசாரணை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடாது, வேறு ஏதாவது மாநிலத்தில் நடக்கணும், இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் பாதுகாப்பின் மூலமாக என்ன, நான் வெளியிலேருந்து யாரும் இந்த குடும்பத்தை பார்க்க முடியாது, இந்த குடும்பம் சுதந்திரமாக வெளியில் போக முடியாது, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்க போக முடியாது, வாழ்வாதாரத்திற்காக வருமானம் தேட அந்த குடும்பத்திலேருந்து யாரும் போக முடியாது, கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை போல நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற முறையில் அந்த குடும்பம் சொல்லுது. அப்போ என்ன, நீங்கள் வேறு ஏதாவது மாநிலத்துக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பள்ளிக்கு செல்வதற்கும் வருமானம் ஈட்டுகிற வேலை வாய்ப்புக்கும் ஏற்பாடு பண்ணணுங்கிற கோரிக்கை வைக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஆனால் இப்போ என்ன ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஐபிசியும் சிஆர்பிசியும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இருக்கும்போதே இப்படி நீங்கள் தலைகீழாக அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியும், எதையுமே கணக்கில் எடுத்துக்காம நீங்கள் வந்து சட்டத்தை பிரயோகிக்க முடியும்னு சொன்னால் அப்போ இந்துத்துவ ராஷ்டிரம் வந்தால் என்ன ஆகும்னு தெரில. இந்துத்துவ ராஷ்டிரத்தில் என்ன வரும்னு நம்ம கவலைப்பட வேண்டியிருக்குன்னா, அரசாங்கம் ஒன்றும் வாய்த்தறன்னு சொல்ல, ஆனால் 30 சாமியார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் காசியில் சந்தித்து ஒரு கலந்துரையாடல், அதில் இந்துத்துவ ராஷ்டிரம் வந்தால் என்ன விதமான அரசியல் சட்டம் இருக்குங்கிறத வச்சு அவங்க விவாதிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, வருணாசிரம தர்ம அடிப்படையில் தான் நிர்வாகம் நடக்கும், அப்படின்னா சாதிய படிநிலை பாதுகாக்கப்படும், சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய உழைப்பாளி மக்கள், அதே போல தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், பெண்கள், இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த வருணாசிர தர்மம்ங்கிறதுல உள்ள வந்துருது. அதை ரொம்ப பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க. நீதி வழங்கும் முறையை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சட்டங்களையெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீதி வழங்கும் முறை வந்து இந்து மத கோட்பாட்டின் அடிப்படையில் பல யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, பல நூறாண்டுகளுக்கு முன்னால், அதாவது திரேதாயுகம், துவாபர யுகம் இந்த மாதிரியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால் திரேதாயுகம் துவாபர யுகத்தில் என்ன மாதிரியான நீதி வழங்கும் முறை இருந்ததோ அதைத்தான் நாங்கள் வந்து இந்துத்துவ ராஷ்டிரத்தில் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மன்னர் நினைத்தால் விசாரணையே இல்லாமல் யாரையும் சிறைக்குள் தள்ள முடியும், யாருடைய கழுத்தையும் வந்து சீவ முடியும், எதிர்த்து பேசுபவர்களை காணாமல் போக வைக்க முடியும், எத்தனை ஏகலைவனுடைய கட்டை விரல் போகுமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை தோல் சீலை போராட்டங்களை மறுபடியும் நாம் துவங்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பாடுபட்டு போராடி சுதந்திர இந்தியாவில் அங்குலம் அங்குலமாக பெற்ற உரிமைகள் அனைத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் பின்னுக்கு தள்ளிட்டு பாரம்பரியம்ங்கிற பேரில், பாரதம்ங்கிற பேரில், பழமைங்கிற பேரில் ஒரு சாதிய சனாதன முறையை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு தான் அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் தெரிய வருது. எனவே இதை எதிர்த்த ஒட்டுமொத்தமாக இவர்கள் சித்தாந்தத்திற்கு எதிரான போராட்டத்தை நிச்சயமாக நம்ம நடத்தி தான் ஆகணும். ஹாத்ரஸில் நடந்தது வேறு எங்கும் நடக்காது என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. ஆகவே அனைத்து குடிமக்களும் சமமான உரிமை பெற்றவர்கள் என்கிற நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய மையமான அம்சத்தையே அடித்து நொறுக்குகிற வேலைதான் போலீசனுடைய விசாரணையும் கடைசியாக இந்த நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பும். இதுக்கு நடுவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையில் ஒன்றிய சட்ட அமைச்சரும் அதே போல் குடியரசு துணைத் தலைவரும் பகிரங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஏதோ நாங்கள் சொல்லுவது எங்களுடைய கற்பனையில் உதிக்கிற விஷயம் அல்ல, மாறாக அந்த இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை நோக்கிய அசைவுகள் நகர்வுகள் தான் இவர்களுடைய வார்த்தையாக வருகிறது, இவர்களுடைய அரசியலாக வருகிறது, இவர்களுடைய செயல்பாடாக வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். வருமுன் பாதுகாப்போம் அப்படிங்கிற முறையில் இந்த ஒரு பிரச்சனையில் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு நியாயம் வேண்டும் என்கிற போராட்டத்தோடு சேர்த்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்தை, கார்ப்பரேட் ஆதரவு அரசியலை, மனுவாத அரசியலை புறம் தள்ளுகிற போராட்டத்திலும் அனைவரும் இணைந்து பங்கேற்க வேண்டும். இடதுசாரிகள் தயாராக இருக்கிறோம், ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகள் ஏற்கனவே களத்தில் இருக்கிறார்கள், எங்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும், உங்களுடைய குரலை நீங்கள் உரத்து ஒலிக்க வேண்டும். அவரவர் தனிப்பட்ட முறையில் இப்படி அநியாயம் நடந்துருச்சே என்று புலம்பி பயனில்லை, அந்த புலம்பலை கண்டன குரலாக மாற்றி
ஒரு குரல் அல்ல பல குரல்கள் ஒன்றாக சேரும் அப்படிங்கிற அந்த சூழலை ஏற்படுத்த நாம் இணைந்து பணியாற்றுவோம்.